Harihi Om Pachaspatim Vishwakarmana Mutaye Manoyu Jambaje Adhyahuvema Sano Nedishtha Havanani Joshate Vishwasambhu Havase Sadhu Karma Yasya bhavad bhakta janartiham tuhu pitrutvamanyeshva vicharya turnam stambhe vatarastam ananyalabhyam lakshmindu sumham sharanam prapadye bhutam sarascha mahadahvaya bhattanata shri bhakti sara kulashekhara yogi vahan bhaktam grirenu parakalayati indra mishran Srimatparangushamunim pranatosmi nityam yohonityam achyutapadam bujayubmarugmam vyamohatastatitaranitranayamene asmadguror bhagavatosyadayaika sindhoho ramanujasya charano charanam prapadhye Sriman venkatanathariyaha kavitarkhijakesari vedantacharya varyome Sannidhattam sadakhriti prapadye niravadyanam nishadyam gunasampadam sharanam bhavabhitanam shathagopamuneeswaram Asmat Guru Parampara Abhyo Namaha Inredinam Rombo Uyarndadana Nannal Sakshat Shriyapatiyane Yendurumanudaya Avatara Dinam கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி ஸ்ரீஜெயந்தி என்று எல்லா தேசத்திலேயும் எல்லாருடைய கிரகங்களிலேயும் கொண்டாடும்படியான சாக்ஷால் பகவானே கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண் அது நிற்க வந்து மன்னி பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான் என்பதாக பூபாரம் தீர்த்து எல்லோருக்கும் ஆனந்தமயமான இந்த லோகத்திலே சர்வக்ஷேமத்தையும் அருளி பிறகு திரிபாதிபூதியான பரமபதத்தையும் அளிக்கவல்லதானான வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு என்னும்படியான ஜகத்குரு என்னும்படியான கீதாச்சாரியம் சாட்சாத் வேணுகோபாலன் ஸ்ரீ கிருஷ்ணன் கண்ணன் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் என்பதாக அவனுக்கு ஏனைய திருநாமங்கள் இருந்தாலும் கண்ணன் கண்ணன் கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து என்பதாக இந்த பகவானுடைய அவதார தினமான இந்த கோகுலாஷ்டமி ஸ்ரீஜெயந்தி நன்னாளிலே கண்ணனுடைய ஒரு சரித்திரத்தையும் அந்த அவதார வைபவத்தையும் யதாமதி ஒரு முக்கா மணிக்குள்ளே அனுபவிப்போம் எல்லாரும் இன்னைக்கு அவாவாத்துல விசேஷமாக நன்னா அலம்பி கோலமிட்டு விளக்கேற்றி மாவுல தோரணம் கட்டி ஆத்துல நானாவிதமான பக்ஷியங்கள்லாம் பண்ணி திருமாலுக்கு அந்த பிரதோஷ காலம் ஆன பிற்பாடு பகவான் அவதாரம் பண்ண காலம் என்று சொன்னால் அர்த்தராத்திரி நிசி வேளையிலே கண்ணன் அவதரித்தான் நம் முக்கூர் அழகிய சிங்கர் எழுந்தருளியிருந்த சமயத்திலே அடியேன் அங்கு வேதபாராயண கைங்கரியம் செய்து கொண்டிருந்த சமயத்திலே சன்னதியிலே ஆவணி ஹஸ்தம் ஐசிங்கருடைய திருநக்ஷத்திரம் இப்போ வரப்போறது இல்லையா அந்த சமயத்தில் தானே ஸ்ரீஜெயந்தியும் சேர்ந்து வரும் அந்த சமயத்தில் ஐசிங்கர் வித்வஸ் மாலோல வித்வஸ் சதஸ் நடக்கும் ஸ்ரீமத் ஐசிங்கர் 6:30 வரையில் சந்தியா காலம் வரையில் அந்த சதசானது நடைபெறும் அதுக்கு மேலே உற்சாகமாக வித்வான்கள்லாம் சர்ச்சை பண்ணிட்டு இருப்பா வேதாந்த விஷயத்தை இவர் அப்படியே அப்படி அப்படின்னு சித்தாந்தத்தை சொல்லும்படியான சமயம் ஆகும் 6:30 ஆயிடுச்சுட்டு உடனே ஐசிங்கர் சாதிச்சாகும் ஆறாவது காலம் கூட்டு சரி தீர்த்தம் ஓட்டி திருவாராதனம் ஆகும் ஆட்டுமே அப்படின்னு ஆறாவது காலம் நியமிச்சாகும் அவா அடியே அது இருக்க ராத்திரி 11:00 மேலே தானே அப்படின்னு இவ யாராவது ஒருத்தர் அப்படி சொன்ன ஆ என்ன சொல்கிற அப்படின்ன அந்த கிருஷ்ணன் அவதரிக்கிறதுக்குள்ள 11:00 சாப்பிட்டா
இந்த குழந்தைகள்லாம் பசியால் வாடி தூங்கி போயிடும். அதெல்லாம் தெரியும், அது உங்களுக்கு தான். நீங்கள்லாம் இருந்து அரை சீக்கிரமாக திட்டம் பண்ணி 10 மணிக்கெல்லாம் இலை சேர்க்க முடியாது இருக்கட்டும் அப்படின்னு சாட்சாகும். என்னன்னா அந்த கவர்னன் அவதரித்த வேலை என்று சொன்னால், உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். அதாவது சிச்சிரு விஷ்ணு ஸ்ததாவாரோ நக்ஷத்திரம் விஷ்ணு ரேவச்ச யோகஸ்ச கரணம் செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து என்பதாக. அதெல்லாம் சாஸ்திரங்கள் சொன்னாலும், சாஸ்திரங்களும் லோகத்தில் இருக்கும்படியான சகல ஜீவராசிகளும் சகல சௌக்கியமாக பகவத் அனுகிரகத்தால் பிணியற்று நன்னா வயிறார சாப்பிட்டு சந்தோஷமாக சகுடும்பமாக இருக்க வேண்டும் என்றுதான் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே சாஸ்திரங்கள்லாம் விதிச்சிருக்கு. அதனாலே அழிச்சிக்கிற அப்படி ஒரு வேடிக்கையாகவும் சாட்சியாகவும் அதுதான் சத்தியம். அதனாலே 12 மணிக்கு மேலே திருவாராதனை பண்ணிட்டு, அதாவது இந்தியன் டைமாக இருந்தாலும் சரி தேசாந்திரத்தில் இருக்கவாளும் சரி, அந்த ஊருக்கு அது 12 மணிக்கு மேலே பண்ணால் பண்ணவாளே சாப்பிட முடியாது, பசியும் தாங்காது, உடம்புக்கும் ஆரோக்கியம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இங்கே இருக்கவாளும் அதை அனுஷ்டானம் பண்ண முடியாது. ஏதாவது பெரியவா அதில் அதாவது வேலை நிர்பந்தங்கள்லாம் இல்லாமல் பகவத் ஆராதனை பண்ணிட்டு தான் இருக்கலாம். ஆனால் இந்த நித்திய சம்சாரிகளாக இருக்கவாளுக்கெல்லாம், ஆனால் எத்கரோஷி எதஸ்னாசி எஜ்ஜுஹோஷி தற்குருஷம் அதர்ப்பணம், பகவான் எது பண்ணினாலும் அவனுடைய பிரீத்தியாகவும் அந்த காலத்தில் பண்ணணும்னா, இன்னைக்கு ஜென்மாஷ்டமியினால ஸ்ரீஜெயந்தியனால கண்ணலிலட்டு அவத்தோடு சீலை காரில் இருண்டை கலத்தில் இட்டு என்னகமென்று நான் வைத்து போந்தேன் அவன் புக்கவற்றை பொருத்தி போந்தான் பின்னும் அகம்புக்கு உரியை நோக்கி பிறங்கொழி வெண்ணையும் சோதிக்கின்றான் உன்மகன் தன்னை அசோதனங்காய் கூவிக்கொள்ளாய் இவையும் சிலவே. அதாவது நானாவிதமான பக்ஷணம் பண்ணுவா இன்னைக்கு பகவான் சாப்பிட்றனா பகவானுக்காக என்று சொன்னால், பகவான் கண்டு அருள்வது அவனுடைய கிருபா கட்டாட்சம், அவனுக்கு நிவேதனம் பண்ணி மனசால பாவனையாக பெருமாள் சாப்பிட்றதாக நினைக்கிறோம். பெருமாளுக்கு அர்த்தியம் பாத்தியம் ஆச்சமனீயம் ஸ்நானீயம் தந்ததாவனம் ஜிஹ்வா நிர்லேகனம் இதெல்லாம் பெருமாள் திருவாராதனத்தில் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்நானாசனம், அதுக்கப்புறம் மந்திராசனம், அதுக்கப்புறம் அலங்காராசனம் போஜ்யாசனம் பரியங்காசனம் இப்படி பண்ணுறோம் வருஷ வருஷம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே மானசீக ஆராதனம்னு ஒன்று சொல்லியிருக்கு பிரதானமாக, திருவார பாக்கிய ஆராதனம்னு என்று சொன்னால், சரீர பிரயுக்தமாக நாம் ஸ்நானம் பண்ணி குளிச்சு திருமணிட்டு நல்ல சுத்தமான மடியான வஸ்திரங்கள் தரித்துட்டு 12 திருமண் காப்பு சாத்திட்டு அதுக்கப்புறம் பாத்திரங்கள்லாம் சித்தம் பண்ணி பெருமாள் சன்னதியில் கோலம் இட்டு வழக்கேற்றி தூபம் சமர்ப்பித்து அதுக்கப்புறம் விசேஷ திருவாராதனம் பண்ணி திருமஞ்சனம் பண்ணி சந்தன காப்பு புஷ்பங்கள் சாத்தி அதுக்கப்புறம் நிவேதனம் பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு மானசீக ஆராதனம் முன்னாடி பண்ணணும்ன்ற அந்த மானசீக ஆராதனத்தில் சௌவர்ணே ஸ்தாலிவர்யே மணிகண கச்சிதே கோகுர்தாத்வான் சுபக்வான் பக்ஷியான் போஜ்யாஞ்சலேக்கியான் பரமதஹவிஹி சோஷ்யமன்னம் நிதாய நானாசாக்கைருபேதம் சததி மதுகிருதம் க்ஷீரபாணீயயுக்தம் தாம்பூலம் சாத்மனேஸ்மை பிரதி திவசமகம் மானசம் கல்பயாமி. பெருமாள் திருவாராயணத்தில் ஒரு காப்புடி உப்புச்சீல காப்புடி வெள்ளச்சீல ஒரு 25 அப்பம் அதுக்கப்புறம் ஒரு கிண்ணி நிறைய திரட்டிப்பால் அப்புறம் நானா விதமான புஷ்பங்கள் நவநீதம் இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் 100 தடா வெண்ணெய் ஒரு பெரிய கங்காள நிறைய உப்புச்சீல வெள்ளச்சீல ஒரு 1000 அப்பம் அப்படின்னு சொன்னால் பண்ண முடியுமா? நம்மளால் கிரகத்தாளர் எல்லாராத்திலையும் பண்ண முடியுமா? பண்ணுறதுக்கு தான் சக்தி உண்டா? அது உண்டான திரவியம் உண்டான்னு கேட்டால் மனசினால் பண்ணலாமே. 1000 அப்பம் சமர்ப்பிக்கிற மாதிரி கங்காவில் நிறைய உப்புச்சிகளையும் வெள்ளச்சிகளையும் திரட்டி பால் அமைச்சு பண்ணுற மாதிரி மனசினால் பண்ணுறதுக்கு என்ன தாரித்திரியம்? பண்ணுறது வேணால் கஷ்டம், எண்ணெய் வச்சு பொறிச்சு இவ்வளோ வஸ்துக்களை வாங்கிட்டு வந்து பண்ணி அதை சாப்பிடாது போனால் வீணாக போயிடும்னு நினைக்கலாம். மானசம் கல்பயாமி இவ்வளோ நிவேதனங்கள்லாம் பண்ண மாதிரி மனசினாலே பெருமாளுக்கு ஆண்டாள் நாச்சியார் நாறு நரும் பொழில் மாளிரும் சோலை நம்பிக்கு
நான் நூறு தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். நூறு தடா நிறைந்த அக்கார வடிகில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று வந்திவை கொள்ளுங்கொளோ. அழகாக ஆண்டாள் நாச்சியார் அற்புதமாக நாச்சியார் திருமொழியில பெருமாளுக்கு கண்ணன் பெருமானுக்கு இவ்வளோ இதெல்லாம் நிவேதனம் பண்ணதாக திருமாலிரும் சோலை எம்பெருமான் அங்கே எழுந்துள்ளிருக்கும்படியான சுந்தரபாகு என்னும்படியான எம்பெருமானுக்கு கண்ணனுக்கு சமர்ப்பித்ததாக ஆண்டாள் நாச்சியார் நினைத்தார். அது மாதிரி மானசீகமாக இவ்வளோ பண்ணினாலும் பெருமாள் ஏற்றுக்கிறான் இல்லையா, அதனாலே மானசீக ஆராதனமே போருமே அப்படின்னு கேட்டால் அதுவும் கூடாது. மானசீகமாக ஆராதனம் நாம் பெருமாள் பாக்கிய ஆராதனம் பண்ணுவதற்கு முன்னாடி மானசீக ஆராதனம் பண்ணணும். மனசினாலே இப்படிப்பட்டதான வைபவங்கள்லாம் பண்ண பிற்பாடு என்னுடைய சரீரத்துக்கு சக்திக்கும் அனுகுணமாக பிரசாதம் பண்ணி அதில் நெய் சேர்த்து அந்த பிரசாதங்களை நிவேதனம் பண்ணணும். இது சாஸ்திரங்கள் ஆகமங்கள்லாம் நமக்கு உபதேசமாக சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் பெருமாள் சாக்ஷாத் எங்கே அங்கே மதுராபுரியிலே காராகிரகத்தில் தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் என்பதாக, அதாவது கண்ணன் எம்பெருமான் இந்த லோகத்தில் அப்பவாதங்கள் பாபங்களை எல்லாம் நீக்கி எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணணும் என்பதற்காக பரம கிருபையாக தேவர்களுடைய பிரார்த்தனையினாலே வசுதேவன் தேவகி என்னும்படியான தம்பதிகள் எல்லையற்றதான தபஸ் பண்ணினாள். அதே போன்று நந்தகோபன் அவருடைய பத்னி ஆகிற யசோதை பிராட்டியும் தபஸ் பண்ணினாள். ரெண்டு தம்பதிகளும் பெருமாளை நினைத்து அபரிமிதமான தபஸ் பண்ணாள். அவர் பெருமாள் பிரத்யட்சமாக என்ன வேணும் இப்படி தபஸ் பண்ணுகளே நேர், கிருஷ்ணா எனக்கு நீயே பிள்ளையாக பிறந்து லோகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தையும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்தார். யார், வசுதேவரும் தேவகியும். மற்றொரு தம்பதிகள், கிருஷ்ணா எங்களுடைய குலத்திலேயே எங்களுக்காகவே வந்து உன்னுடைய ஆனந்த லீலைகள் அந்த வைபவங்கள் எல்லாவற்றையும் இங்கே செய்துள்ள வேண்டும் என்கிற ரெண்டு பேருக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டார். ஒத்தர் பிள்ளையாக பிறகு என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்னும் வார்த்தை எய்து வித்த இருடி கேஷா முலையுனாயே. என்ன நோன்பு நோற்றாள்களோ, என்ன தபஸ் பண்ணினாலோ பெருமாளே அவதாரம் பண்ணி, நான் பெருமாள் மூணு அவதாரம் பண்ணி என்று பண்ணுகிறேன் என்று ஸ்ரீவைகுண்டத்தில் பிரம்மாதி தேவதைகளுக்கெல்லாம் பிரதிஜை பண்ணினான். மூன்று அவதாரம் என்று சொன்னால் மூணு தினம் நான் பிறக்கிறேன் தான், ஆனால் ஒவ்வொரு யுகம் முடிவிலேயும் பகவான் அவதாரம் பண்ணுறான். அதில் இந்த மூன்று அவதாரம் விசேஷமாக, அந்த மூன்று அவதாரம் என்று சொன்னால் கஷ்யப பஷ்யகோ பவதி எத் சர்வம் பரிபஷ்யதி தி சௌக்ஷ்மியாத் என்பதாக, கஷ்யப மகரிஷிக்கும் அவருடைய பத்னியான அதிதிக்கும் பெருமாள் வாமனனாக அவதாரம் பண்ணினான். பெருமாளே பிள்ளையாக பிறந்தான். சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே வாமனாக வாமனாவதாரம் பண்ணினான் கஷ்யப மகரிஷிக்கும் அதிதிக்கும். அடுத்ததான ஒரு அவதாரமாக சாட்சாத்து தேவகிக்கும் அதாவது கௌசல்யக்கும் சக்கரவர்த்தி திருமகனான தசரத சக்கரவர்த்திக்கும் சாட்சாத் ராமனாக அவதாரம் பண்ணினான். அடுத்ததான அவதாரம் ராமனே பிள்ளையாக பிறந்தான். யாருக்கு, கௌசலைக்கும் அதே போன்று தசரத சக்கரவர்த்திக்கும். அதன் பிற்பாடு லக்ஷ்மண பரத சத்ருக்னால் அவர்களும் அவருடைய பத்னிகளுக்கு அடுத்ததாக பெருமாளுக்கு பின்னாடி பிறந்தார்கள். ஆனால் ஸ்ரீபதியான எம்பெருமானும் ராமனே அவதாரம் பண்ணினான். அடுத்ததாக மூன்றாவதாரமாக தேவகிக்கும் வசுதேவனுக்கும் சாட்சாத் ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணனே கண்ணனாக அவதாரம் பண்ணினான் மதுராபுரியிலே காராகிரகத்திலே. அதனாலே காராகிருகே கனக சிங்களையா பிபந்தா என்று பொன் விலங்கு இட்டார் போலே என்று சுவாமி வேதாந்த தேசிகன் அழகாக சாதிக்கிறார். அதாவது விளையாட போகும்படியான பிள்ளையை விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஒரு ரூமில் விட்டுட்டு அந்த குழந்தைக்கு நீ விளையாடக்கூடாதுடா விளையாடக்கூடாதுன்னா அந்த விளையாட குழந்தையை தடுத்து நிறுத்தி அதுக்கப்புறம் ஒன்று தங்கத்தினாலே ஒரு வலங்கு போடுறேன்டா கண்ணா. ஆனால் விளையாடுற குழந்தைக்கு இரும்பு விலங்குமோ தங்க விலங்கும் ரெண்டும் ஒன்று தான். அதாவது அவனுக்கு விளையாடக்கூடாதுன்னு விளையாட வேண்டும் என்று அவனுடைய அவா விளையாட பண்ண முடியாத விளையாடக்கூடாதுன்னு விலங்கு போட்டது தான்
காராகிரகம் என்று சொன்னால் ஜெயிலில் இருக்கிறவனுக்கு இரும்பு விலங்கு, என்ன பகவத் அனுபவத்துக்கு விரோதமாக இருக்கிறது பொன் விலங்கு என்று சாய்கிறார். காராகிரகே கனக சிங்களையாபிபந்தா, சுவாமி வேதாந்த தேசிகனுடைய அனுபவம் தான் இப்படியெல்லாம் அழகான பகவத் அனுபவம். ஆனால் சாட்சாத் கண்ணன் அவதாரம் பண்ண முடியாத சமயத்தில் அஷ்டமி, அஷ்டமி திதி, ரோகிணி நட்சத்திரம், அழகாக பெருமாள் சாட்சாத் கண்ணன் பெருமான் எட்டாவதாக பிறந்தான். அதனால் அஷ்டமி திதியிலே அவதரித்தான், நவமி திதியிலே சக்கரவர்த்தி திருமகன் அவதரித்தான். ஆனால் இவன் பிறக்கும்படியான சமயம் இடையே கால பரமசோபனஹா, லோகத்தில் அந்த பாப தோஷங்கள் அபவாதங்கள் எல்லாம் போயிடுச்சு. பெருமாள் அவதாரம் பண்ணுறேன்னு உடனே வாயிற்காவலர்கள்லாம் தூங்கி போயிட்டா, என்ன இவனை பார்த்துக்க வேண்டிவா, எல்லாரும் உறங்கி போயிட்டா, யாரும் அங்கே இல்லை, ராட்சசிகள்லாம் அங்கே ஒத்தரும் இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் பெருமாள் அவதாரம் பண்ணினானே, அவதாரம் எப்படின்னு சாந்திர பயோகரம், அதாவது அவதாரம் பண்ணும்படியான காலமே பரமசோபனம். எல்லா கிரகங்களும் எல்லா தேவதைகளும் வந்து இந்த லோகத்திலே பூலோகத்திலே சாக்ஷாத் வசுதேவ ஐக்ஷத அவர்களுக்கு பெருமாள் அப்படியே சேவை சாதித்தானான். ஆனால் அப்போ என்ன தெரியும் அப்படின்னா பெருமாள்கிட்ட பிரார்த்தனை, கிருஷ்ணா துக்கச்சுழலையை சுகுந்து கிடந்த வலையை அறப்பறித்து புக்கினில் புக்கொன்னை கண்டு கொண்டேன் இனி போக விடுவதுண்டேன், மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றாய் திருமாலிலும் சோலையந்தாய். அழகாக பெரியாழ்வார் தான் அந்த கிருஷ்ணாவதாரத்தை எல்லாழ்வார்களும் அவதாரம் ரொம்ப விசேஷமாக அனுபவித்தார். ஆனால் அணு அணு அணுவாக கண்ணனுடைய சரித்திரம் பூர்த்தியாக அனுபவித்தவர் பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர். அவர் பெருமாள் அவதாரம் பண்ணச்சவே ராமாவதாரம் பெருமாள் பண்ணச்சே அப்படியே குழந்தையாக தான் பிறந்தார். ஆனால் இந்த குழந்தை இது பிறக்கச்சேவே சாக்ஷான் ஸ்ரீமன் நாராயணனுக்காக சங்கு சக்கரத்தோடு இந்த குழந்தை பிறந்தது. ராமன் அப்படி அவதாரம் பண்ணச்சே பண்ணலை, அப்படியே ஒரு தாய்க்கு ஒரு சேயாக பிறந்தான். ஆனால் பிறக்கும்படியான சமயத்திலே சங்கு சக்கரம் வச்சுட்டு மகாந்த வைடூரிய கிரீட கங்கணம், மகாந்த வைடூரிய கிரி அழகான ரத்னமயமான கிரீடம் கொண்டு கையில் கங்கணம் கட்டின்னு வந்திருக்கான். என்ன கங்கணம், அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டுவேன், கம்சாதிகளை ஒழித்து தர்மஸ்தாபனம், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு கீதையில் பெருமாள் உபதேசம் பண்ணானே, அதை அவதாரம் பண்ண முடியாத கடைய காலத்திலேயே பெருமாள் இப்படி கங்கணத்தோடு அவதரித்தானா எம்பெருமான். ஆனால் பிறந்த குழந்தை உடனே அப்படியே உட்காந்துட்டு பாருங்க, அந்த அந்த சேலையில் அழகான ஒரு திருப்பக்குடலை எழுதுற பண்ணி ஐயோ கண்ணனுக்கு என்ன தீங்கு வந்துருமோன்றதுக்காக இந்த குழந்தைய எடுத்துட்டு கிடுகிடு கிடுகுன்னு கோகுலத்தில் கொண்டு விட்டுடுங்கோ, அங்கே கோகுலத்தில் நம்முடைய பரமாப்த மித்ராலாம் இருக்கா அங்கே வளரட்டும் என்று இந்த குழந்தைய அந்த குழந்தைய எடுத்துட்டார். அந்த வாயிற்காவலர் அப்படியே மயங்கி விழுந்துட்டா, பூட்டின கதவு தனாலும் திறந்தது, அங்கேருந்து கிடுகிடுகிடுன்னு எழுந்துள்ள பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். யமுனா நதியில் ஆச்சரியமாக பிரவாகமாக வெள்ளம் ஓடுறது, கண்ணன் வந்திருக்கான்னு உடனே அந்த யமுனா நதி தீர்த்தம் என்ன பண்ணித்தான், அப்படியே வசுதேவர் இறங்குறார் பயந்துட்டே, இந்த குழந்தையை கொண்டு உடனே பகவான் இருக்கான் அப்படின்னு எடுத்துட்டு போகிறார். ஆனால் யமுனை வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துதான், மேலே வந்த உடனே தலைமையில் ஒரு அந்த திருப்புக்குடலியில் அந்த குழந்தை கண்ணனின் பெருமானை எழுந்துள்ள பண்ணிட்டுருக்கார் இல்லையா, ஆனால் அந்த யமுனை பொங்கித்தான். அதுக்கு மேலே பயந்துடுறோம், இன்னும் யமுனை பொங்குறது என்ன பண்ணுறதுன்னு, பொங்கின உடனே கழுத்த அளவில் அந்த ஜலம் வரைச்சு அந்த ஜலத்தில் அந்த குழந்தை கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்து கொள்ளில் மருங்க இருத்திடும், ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். இந்த தொட்டிலிருந்து பெருமாள் அப்படி திருவடியை கீழே வச்சுட்டு யமுனை அழகாக நொர நிறையாக தள்ளிட்டு கம்பீர்னு எகிரி வருத, யமுனை சொல்லிதான், கிருஷ்ணா கங்கை சதுமுகன் கையில் சதுர்புஜன் தாளில் சங்கரன் சடையினில் தங்கி, சதுமுகன் கையில் சதுமுகனாக இருக்கக்கூடிய பிரம்மதேவனுடைய கையில் கமண்டலத்தினால பெருமாள் திருவடியில் சேர்த்தா, சதுர்புஜன் தாளில் சதுர்புஜனான எம்பெருமான் இப்போ அவதாரம் பண்ணிச்சவே சதுர்புஜத்தோடு வந்தானோ இல்லையோ, அந்த எம்பெருமான் தான் நீங்கள் தொட்டில் எடுத்தான். அதே மாதிரி சதுர்புஜன் தாளில் அது எங்கே வந்ததுங்க,
சங்கரன் சடையினில் தங்கி. அந்த பரமேஸ்வரனுடைய சிரசில பட்டு பூமி புழக்காம எல்லாரையும் காப்பாற்றணுன்றதுக்காக சிவபெருமான் ஜடையிலே வாங்கி அவனுக்கு ஜடாதரன்னு பேரு, கங்காதரன்னு பேரு, கங்கையை அவன் தலையில வாங்கி பல நதிகளாக திரிச்சு விட்டாடா சிவபெருமான். அதனாலே பிரம்ம கடிஜின பாதமும் பிரம்மானுடைய கமண்டலத்தினாலே பெருமானுடைய திருவடியிலே அந்த பாத்தியம் சமர்ப்பிக்க கண்ணனுடைய திருவடி இந்த யமுனையில பட்டுதான். யமுனையில யமுனை பட்டிதான் பெருமான் கண்ணனுடைய திருவடி படணும். ஸ்ரீபாத தீர்த்தத்தை நாம் சீகரிக்க வேண்டும். என்ன ஏதத் சமஸ்தபாவானாம் பிராயஷ்சித்தம் மனேஷிபிஹி, எவ்வளவு தப்பு பாபங்கள் பண்ணினாலும் எல்லாத்தையும் போக்கி க்ஷேமத்தை அருளக்கூடியது எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம். பெருமானுடைய தீர்த்தம் பாத்தியம்னு பேரு. ஆனா ஆச்சாரியாருடைய திருவடி தீர்த்தத்துக்கு அவ்வளவு பெருமை சொல்ற. அந்த பெருமாளுடைய திருவடியிலேருந்து வந்தது தானே பெருமாள் நாமெல்லாம் திருவாராதனும் பிற்பாடு பெருமாள் தீர்த்தம் சீகரிச்சுக்கிறோம். ஆனா ஆச்சாரியனுடைய பாதுக தீர்த்தம் அடுத்ததாக நம்ம வாங்கிக்கிறோம். ஆனா அந்த ஆச்சாரிய பாதுக தீர்த்தமும் அந்த பகவானுடைய பாத்திய தீர்த்தமும் எப்படிப்பட்டதுன்னு, நம்ம பாபங்களை எல்லாவற்றையும் போக்கி சர்வ க்ஷேமத்தையும் உண்டு பண்ணக்கூடியது. அதனால யமுனைக்கு இந்த பிரபாவம் தெரிஞ்சது, கங்கையினுடைய பிரபாவம். அதனாலே நாமும் கண்ணனுடைய திருவடியை ஸ்பரிசம் பண்ண வேண்டும் என்பதற்காக பொங்கி வந்து திருவடியில பட்டுதான் உடனே அந்த கங்கை அப்படியே ரெண்டா பிரிஞ்சு விட்டா யமுனை. உடனே வசுதேவர் அங்கிருந்து அப்படியே கோகுலம் போய் அங்க நந்தகோபர் வசுதேவனிடத்துல இந்த குழந்தையை சமர்ப்பிச்சுட்டு அங்க இருக்கும்படியான குழந்தையை எடுத்துட்டு திரும்பி காராகிரகத்துக்கு மதுரைக்கு வேகமா வந்தார். வந்த உடனே கதவு சாத்தின்றது, வாயுக்காவல் எல்லாம் முழிச்சா இந்த குழந்தை கோயங்க கோயங்கன்னு அழுது. குழந்தை அழுகுறல் கேட்ட உடனே எல்லாரும் முழிச்சுட்டா. எழுந்து பார்த்தா கமிஷன் கிட்ட போய் இந்த குழந்தைய கொண்டு கொடுத்தா. அதாவது குழந்தை பிறந்துச்சுன்னு, பிறந்த குழந்தை அங்க எந்த எந்த இடத்துல இருக்கமோ அங்க போய் சேர்ந்தது. ஆனா இந்த குழந்தைய கொண்டு கொடுத்தா பாருங்க, எல்லா குழந்தையும் பண்ற மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில், மக்கள் அறுவரை கல்லிடை மோத, ஆறு குழந்தையும் ஒரு கல்லு மேல வீசி கம்சன் இரக்கமில்லாததா பண்ணா. அந்த குழந்தைகள் பிரார்த்தனை பண்ணின்னு வந்து பெருமாள் இடத்துல நான் பிறக்கணும் அடுத்த சிசுவான்னு நாங்கள் உடனே உன்னுடைய சோதிக்கு உன்னுடைய திருவடி வரத்துக்கு வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வந்திருக்கா அந்த குழந்தை. ஆனா லோகத்துல அந்த குழந்தைகளை இப்படியெல்லாம் ஹிம்சம் பண்ணி கொண்டானே கம்சன். ஆனா அதே மாதிரியாக இந்த மாயை என்னும்படியான ஏழாவது குழந்தைய கல்லு மேல வீச போனான். அப்படியே மார்ல ஒரு உதச்சு பந்த கீழே ஓங்கி அடிச்சா எவ்வளவு வேகம் மேல எதிருமோ அப்படி மேல போயிட்டு அந்த குழந்தை மேல போயிட்டு, அடே கம்சா முட்டாளே என்ன கொல்லணும்னு நினைச்சியே என்ன கொல்ல முடியாதா, கண்ணனோட கூட பிறந்தவள் உன்னை கொல்றதுக்கு கோகுலத்துல ஆச்சரியமாக வளர்ந்துட்டு இருக்கான், உனக்கு அழிவு ஏற்பட்டுது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுதான் அந்த மாயை. அதனால அந்த காளி என்று சொல்றாள் உபாசனம் பண்ணாலே அந்த மாயை என்னும்படியான குழந்தை அப்படி சொல்லிட்டு போயிட்டு அதன் பிற்பாடு ஒரு ஒரு நாளும் இவனுக்கு பயத்துல புளிய கரைக்கிறதுன்னு சொல்லுவா. என்னன்னா இவனுக்கு பயம் என்றது எப்ப ஏற்பட்டதுன்னு, எட்டாவது குழந்தைன்னு நாரதர் வந்து சொன்னோடனே ஒன்னுலேருந்து எட்டா எட்டுலேருந்து ஒன்னா அதுக்காக தான் சிறையில அடைச்சான். ஏன்னா அந்த ஏழு குழந்தைக்கும் சீக்கிரமான வைகுண்டத்திலே அதுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு தெரிய வருது. அதனாலே ஒன்னுலேருந்து எட்டுன்னா அசால்ட்டா இருந்துருவான். ஒன்னுலேருந்து எட்டா எட்டுலேருந்து ஒன்னா அதை கேட்டியா சரியா தெரிஞ்சுதான்னு கமசந்த கேட்டா பாருங்கோ என்னத்துக்கு இந்த சர்ச்சை. அனுமானத்தில் சஞ்சீவி பருவதத்தை ராமலக்ஷ்மணால் கிழிந்த உடனே எடுத்துட்டு வரணும்னு சொன்னார். இவர் பறந்து போனார் கடலையும் மலையும் எல்லாத்தையும் சாகரத்தையும் தாண்டி ஹிமோத் பர்வதத்துல போய் தேடி தேடி பார்த்தார். அவர் சொன்ன இடம் எந்த இடம் கரெக்டான அந்த மூலிகை எங்க இருக்குன்னு தெரியல. நாழி ஆயிடுத்து, பொழுது விடியறதுக்குள்ள சக்கரவர்த்தி திருவங்களை எழுப்பி ஆகணும் ராமலக்ஷ்மணால. உடனே என்ன பண்ணார், சரி இதெல்லாம் பார்த்து தேடி இருந்தாலும் டைம் ஆயிடும், காலம் கடந்து போயிடும், அப்படியே இந்த மலை ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல எடுத்துட்டு ஒரு பாருங்க ஒரு பொம்மை ஒண்ணு போட்டிருப்பா அந்த வண்டி போச்சு அனுமார் பறக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மலையை அங்கே சஞ்சீவினி பர்வதத்தை எடுத்துட்டு வந்தா எம்பெருமானுக்கு விரோதிகளாக இருக்கவா எல்லாரும் அதுல அழிந்தா. ஆனா ராமலக்ஷ்மணால எழுப்பி விட்டாச்சு. அப்படியே அந்த மூலிகையை கொண்டு போனோடனே ராமலக்ஷ்மணால் எழுந்தார். அப்படி ஹனுமன் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணினான், சஞ்சீவினி பர்வதத்தை கொண்டு வந்து ராமலக்ஷ்மணால் எழுப்பினான். அதன் பிறகு தன் தோளினை அமர்த்தி கொண்டு ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவான்னு யுத்தம் நடந்து ஜெயித்தான் எம்பெருமான்.
ஆனால் இங்கே என்ன இந்த கம்சன் இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சதுனால பெருமாள் அங்கே ஆச்சரியமாக கோகுலத்திலே தன்னேராயிரம் பிள்ளைகளோடு தளர்நடையிட்டு வருவான் பொன்னேயை நெய்யொழு பாலமுதுண்டு ஒரு புள்ளுவன் பொய்யே தவழும் மின்னேர் நுண்ணிடை வஞ்ச மகள் கொங்கை துஞ்ச வாய் வைத்த பிரானே அன்னே உன்னையறிந்து கொண்டேன் உனக்கஞ்சு வனம்மம் தரவே. ரொம்ப ஆச்சரியமான கிள்ளை அவருடைய, அதாவது ரொம்ப டயமோ ரொம்ப குறைவு விஷயமோ அத்தியுதமான கண்ணனுடைய சரித்திரம் எல்லையில்லாத 10 நாள் இல்லை 20 நாள் இல்லை ஒரு மாதம் கூட சொல்லிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்டதான வைபவத்தை நாம் அவதார காலத்தில் கொஞ்சம் கேட்டால் கூட கோடி புண்ணியம். கண்ணனுடைய சரித்திரம் என்று சொன்னால் சாக்ஷாத் எம்பெருமானே இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் அனுகிரகிப்பதற்காக காப்பாற்றுவதற்காக பெருமாள் அவதாரம் பண்ணினான் இல்லையா. வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் பெருமாள் பிறந்துட்டார்னு உடனே அங்கு கோகுலத்தில் சந்தோஷம் தாங்கலையாம். ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்வரை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. பெருமாள் பிறந்ததான ஒரு க்ஷேத்திரம் யாராவது நிறைய தெரிகாள் நல்ல பாகவத்தால் தான் எங்கள் ஊருக்கே பாக்கியம் அப்படிப்பட்ட ஒரு மகான் எழுதியிருக்கேன்னு நம்ம சொல்கிற போல் இலாகத்தில். ஆனால் சாட்சாத்து உலகத்தையே சம்ரட்சணம் பண்ணும்படியான எம்பெருமான் பரமாத்மா எங்கள் மதுராபுரியில் பிறந்து இந்த கோகுலத்தில் என்னென்ன அனுபவங்கள்லாம் கொடுத்துருக்கான் எல்லாருக்கும் ஆனது. அதை ஒரே ஒரு பாசுரத்தில் ஆழ்வார் ரொம்ப அழகாக விசேஷமாக அனுபவிக்கிறார். அந்த பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷத்தை கொண்டு இன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்தை நாம் நிறைவு செய்வோம். அதாவது குன்றினால் குடை கவித்ததும் கோலக்குறவை கோத்ததும் குடமாட்டும் கன்றினால் விலவெறிந்ததும் காளால் காளியந்தலை மிதித்தது முதலா வென்று சேர்பிள்ளை நல் விளையாட்ட மனத்திலும் அங்கு என்றுள்ள முள் குளிர ஒன்றும் கண்டிட பெற்றிலேன் அடியேன் காணுமாலினி உண்ட நினருளே. பகவான் இங்கு ஆச்சரியமாக வளர்ந்துருக்கான். ஆனால் முதல்ல பெருமாள் கிருஷ்ணாவதாரத்தில் முதல் முதல்ல தாயாகி வந்த பேய் உயிரும் கம்சன் என்ன பண்ணினான் இந்த கண்ணன பெருமானை எப்படியாவது ஒழிக்கணும் அழிக்கணும்னு நினைச்சிட்டு பூத்தனை என்னும்படியான ராட்சசி அரக்கியை கூட்டு அவனுக்கு ஸ்தன்யபானம் பண்ணுற மாதிரி எடுத்து விட்டு அவனை அப்படியே விஷப்பாலை கொடுத்து கொன்னுடுன்னு சொல்கிறான். எவ்வளோ குரூரன் பாருங்க அவன். அதனால அவள் என்ன பண்ணினான் தெரியுமா கண்ணனை அப்படியே வதம் பண்ண வேண்டும் என்பதற்காக அழகாக அம்மா வேஷம் போட்டு போனோம். ராட்சசி வந்தாள்னா பெருமாள் உடனே ஓடி போய் வலிச்சுடுவான். ஆனால் அம்மா வேஷம் போட்டாலே கொஞ்சம் டைம் கொடுப்போம். போட்ட வேஷத்துக்காக ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா அதற்காக பொருந்தான். தாயாகி வந்த பேய் உயிரும் அழகான கலகல கலகலும் ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஒரு புடவை நல்ல லிப்டிக்கு கண்மை அதுக்கு மேலே அது சுட்டி நத்து புல்லாக்கு ஒட்டியானோ அங்கி எல்லாத்தையும் பொண்டு அவ்வளோ அழகாக இருந்தாலும் ராட்சச வாடன் அடிக்கிறது அவங்ககிட்ட. அவள் பிறவி ஏழது எப்படியோ அதுதான்னு தெரியும். சுவாவோ துரதிக்கிரமஹா என்று சொல்கிற இல்லையா இவ்வளோ அலங்காரம் பண்ணிட்டு தாய் மாதிரி யசோத மாதிரி வேஷம் போட்டு கண்ணனுக்கு எடுத்து விடணும்னு நினச்சின்னு இருந்தான். தாயாய் வந்த பியோ ராமாவதாரத்தில் ஒரு அம்மா அப்பா தான். ஆனால் இந்த அவதாரத்தில் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணினேன். ரெண்டு தாயார் ரெண்டு தகப்பனார் ஒற்றி பெற்றால் மற்றவள் வளர்த்தாள். ஒரு தாயார் தகப்பனார் காராகிரகத்திலே நம்மை சாட்சாத் எம்பெருமானே பெற்றெடுக்கும்படியான பாக்கியத்தை பண்ணினாள். மற்றொரு தாயார் தகப்பனார் ஆனந்தமயமாக கண்ணனை ஒரு எறும்பு கூட கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன்னான். அவன் சாண தீட்டி வச்சுருக்கான் ஒரு எறும்பு கூட கண்ணனை கடிக்கக்கூடாது ஒரு கொசு கூட வரக்கூடாதுன்னு வாயிற்காவல் அவ்வளோ ஜாகிரதையாக அவ்வளோ ஜாகிரதையாக பார்த்துக்கிறேன். ஏன்னா கண்ணனுக்கு எதிர்ப்பு நிறைய ராமன் பண்ணதெல்லாம் வசதியே இல்லை. ராமன் 14 வயதுக்கு மேலே காட்டுக்கு போய் எல்லாரையும் வேணான் பிறந்த 10 நாள் புண்ணியவாசனமே ஆகலை அதுக்குள்ளேயே இவன் எல்லாரையும் காப்பாற்ற ஆரம்பிச்சுட்டான். அதனால ராமனுடைய பெருமையை காட்டிலும் கண்ணனுக்கு இன்னும் விசேஷமாக சொல்லலாம் என்று மகான்களெல்லாம் அனுபவிப்பான். அப்படி தாயாய் வந்தால்
ரெண்டு அப்பா ரெண்டு அம்மான்னு பார்த்தோம், மூணாவது ஒரு அம்மா வந்திருக்கா, அவதான் பூத்தனை. அவ என்ன பண்ண, தாய் மாதிரி வேஷம் போட்டுருந்தானே இந்த குழந்தைய எடுத்து விட்டாள். அவர வந்த பேய் உயிரும் தயிரும் விழுதும் உடனுண்டவாயான். ஓஹோ, இந்த பால் இன்னும் ஆச்சரியமா இருக்கு. சில இடத்துல பால் நம்மெல்லாம் வாங்குறோம், தண்ணி கலந்து கொடுத்துருவான்னு சொல்லுவா கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸாக நல்ல பில்லுகள்லாம் மேஞ்சி நல்ல புஷ்டியாக ஆதார சாட்டு, அது குடநிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று திருவாய்ப்பாடியில் இருக்கும்படியான பசுக்கள் எல்லாம் நல்ல அழகான பிற்கள் எல்லாம் சாட்டு, நல்ல வயிறு புஷ்டியாக ஆதாரத்தை சாட்டு, குடம் எடுக்கிறது தான் தாமதம், அப்படியே பாலை வாரி 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 வள்ளல் மாறி கொடுக்கறது தான். அப்படி ஒரு பாத்திரம் தான் ஒரு குட்டியாக ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் இல்லை, ஒரு குடம் ரெண்டு குடம் பத்து குடம் அது மாதிரி கறக்குமா, அந்த குடத்தை மாத்திரத்துக்குள்ள அடுத்தது குடம் ரொம்பிடுவோம். அப்படிப்பட்டதான பசுக்களுடைய பாலை கொடுத்தால் சாப்பிட்டோம். ஆனால் இந்த ராட்சசியாக வந்து விஷத்தை கலந்து எனக்கு கொடுக்க வந்திருக்காளே அம்மா மாதிரி வந்திருக்காள், ஐயோ பாவம் சொல்லிட்டு தயிரும் விழுதும் உடனுண்டவாயன். அதுக்கப்புறம் தயிரை சாட்டான், வெண்ணெயை சாட்டான், நவநீதத்தை சாட்டான். ஆனால் இந்த எம்பெருமான் அந்த பூதனைக்கு அழகான ஒரு உபாக்கியான்னு சொல்லுவார். பூத்தனா சம்ஹார விஷயத்தை யார் யார் கேட்குறாளோ அதுக்கப்புறம் அவளுக்கு ஸ்தன்யபானம் கிடையாது என்று மகான்கள் சொல்லுவார். பூத்தனையினுடைய தாய்ப்பால் சாற்றவனுக்கு அடுத்த தாய்ப்பால் கிடையாது. அப்படின்னா பூத்தனையினுடைய அவதார வைத்துஷ்யமான சரித்திரத்தை கிருஷ்ணாவதார வைபவத்தை யார் கேட்கிறாளோ மறு ஜென்மா பிறவி கிடையாது. அன்று சராசரங்களை வைகுந்தத்தேத்தி பகவத் ஆனந்தானுபவம் பண்ணிக்கொண்டு அப்ராகிருதமயமான லோகத்திலே பகவத் கைங்கரியம் பண்ணிக்கொண்டு அவனையே சேவித்து கொண்டு சதா பஷ்யந்தி ஆனந்தமாக இருப்பாள் சொன்னா. அதனால ஜென்மமே கிடையாதான், அடுத்த பிறவிகளை அடுத்த பிறவி பிறந்து அதில் என்ன பாவம் பண்ணி அதுக்கப்புறம் எத்தனை நரகத்துக்கு போய் எவ்வளோ அனுபவிக்கணுன்றதுக்கு நம்ம விசாரப்பட வேண்டாம். கண்ணனுடைய சரித்திரத்தை கேட்டாலே போகிறோம், அந்த ஆனந்தமானது நமக்கு இந்த பிறவியிலேயே கிடைக்கும் என்பதாக அற்புதமாக சொல்வார். அப்படிப்பட்டதான குன்றினால் குடை கவித்ததும் கோகுலத்திலே ஆயர்பாடியிலே எல்லாரையும் காப்பாற்றுவதற்காக இந்திரனுக்கு இட்டதான ஒரு பூஜையை கோவர்தன மலைக்கு செய்கின்ற உடனே அந்த இந்திரன் கோவித்து கொண்டு கொட்டு கொட்டு கொட்டுன்னு அடமழை பெய்யும்படியா பண்ணி கோகுலத்திலே நாசம் பண்ண சொல்லிட்டார். வருண தேவன் இடத்துல ஆர்டர் போட்டுட்டான், எல்லாரும் அப்படியே ஆகட்டும்னு வந்து பண்ணான். ஆனால் கிருஷ்ணா நீ இங்கே பிறந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோமே, சாட்சாத் பரமாத்மாவாச்சு நீ காப்பாத்துன்னு எல்லாரும் கண்ணனுடைய திருவடியில் சரணாகதி பண்ணா. அப்ப என்ன பண்ணினா, அதாவது அந்த கோவர்தன மலைய அப்படியே அனாயாசமாக வேணுகானம் பண்ணிட்டு பசுவினுடைய சாஞ்சிட்டு அதராகித சாரு வம்சநாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்க நீலா பிரதிபாசம் து மமாந்திம பிரயாணே. சுவாமி வேதாந்த தசீலன் ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப அழகாக சாய்கிறேன். ஜயது ஜயது தேவோ தேவகீ நந்தனோயம் ஜயது ஜயது கிருஷ்ணோ கிருஷ்ணி வம்ச பிரதீபக ஜயது ஜயது மேகசியாமள கோமளாங்க ஜயது ஜயது பிருத்வி பரணாசோ முகுந்த. என்ன சாட்சாத் கண்ணன் பெருமான் அப்படியே திருவாய்ப்பாடியில் அந்த கோகுலத்தில் அந்த கோவர்தன மலையை எடுத்து எப்படி பிடிச்சா, தடங்கை விரலைந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கு தலைவரை தான் அடங்கச் சென்று இலங்கையை இழழித்த அனுமன் புகழ் பாடித்தம் குட்டன்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்தும் கோவர்தனமென்னும் கொற்றக்குடையே. அந்த ஐந்து வரலால அழகாக பாகவதத்துல அந்த சுண்டு வரலுடைய நுனியில இடது கையால் அப்படி கோவர்தன மலைய கொடையாக பிடித்து காலை மடக்கி ஒரு காலை ஊனி பசுவினிடத்துல அப்படியே சாஞ்சிண்டு அந்த கன்றுக்குட்டியை தடவி கொண்டு அற்புதமாக ஒரு நாளில் ரெண்டு நாளில் ஏழு நாட்கள் இந்திரன் பிரமாதமான மழை பொழிஞ்சான். அந்த மழையை அனாயாசமாக பெருமாள் கோவர்தன மலையை எடுத்து கொடை பிடிச்சான். எல்லாருக்கும் வேண்டிய ஆகாரங்கள் வஸ்துக்கள் பழங்கள் எல்லாத்தையும் அவனே சங்கல்பத்தினால கொடுத்தான். அவள்லாம் கிருஷ்ணா இந்த மழை அப்படியே பெஞ்சின்னு இருக்கட்டும்,
நாங்கள் கோவர்தன மலைக்குள்ளே இருந்து உன்னை சேவிச்சுட்டு ஆனந்தமாக இருக்கோம், எங்களுக்கெல்லாம் வீடு வாசல்லாம் எதுவும் வேண்டாம், இங்கேயே இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுத்தான் பெருமாள். குன்றினால் குடக வீத்ததும் கோலக்குறவை கோற்றதும், கோலக்குறவை என்பதான குறவை ஆட்சியரோடு கோற்றதும், குன்றமுன் ஏந்தியதும், உறவு நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்பட மற்றும் பல அறவில் பள்ளிப்பிராந்தன் மாய வினைகளையே அலற்றி இரவும் நன் பகலும் தவிரிகளன் என்ன குறை நமக்கே. சுவாமி திருவாய்மொழியில நம்மாழ்வார் அருளி செய்கிறார். அதனாலே கோலக்குறவை கோர்த்ததும், குறவை கோர்த்ததான ஒரு நோன்பு எப்படி இருக்கே, குடமாட்டும் துளி போற வெண்ணெய் தரை வா போகு வா என்னும் வந்தொருகால் கண்டு போமலர ஆள் கூந்தல். உலகத்தையே கொடுக்கக்கூடிய பரமாத்மா துளி போற வெண்ணெய் கொடுக்கிறேன்னா அந்த வெண்ணெய்க்காக ஓடி வருவானாம் கண்ணன் எம்பெருமான். வா போகு வா என்னும் வந்தொருகால் கண்டு போம் மலராள் கூந்தல். கிருஷ்ணா துளி போற வெண்ணெய் தரேன்னா நவநீத நாட்டியம், அந்த நவநீதத்துக்காக வெண்ணெய்க்காக ஒரு கூத்தாடுவான், குடமாடு கூத்தன்னு என்று தின்னாம அவனுக்கு. அதனால இம்மா துண்டு வெள்ளைக்கு என்ன அழகான நாட்டியம் விளாடுற, இதை வைகுண்டத்தில் கூட சேவிக்க முடியாதே கிருஷ்ணா, இங்க கோகுலத்தில் இப்படி பண்றீன்னா. குறவை கோத்ததும் குடமாட்டும், அது மட்டும் இல்ல வத்சாசுரன் பிலம்பாசுரன் தேனுகாசுரன் எத்தனையோ ராட்சசர்கள் கம்சனாலே ஏவப்பட்டார்கள். கன்றினால் விளவெறிந்ததும், அதாவது கிரிக்கெட்ல ஒரு விளையாட்டு கிரிக்கெட்டுன்னு முடியாத ஒரு இது சொல்றாள் இல்லையா, அதுல அழகாக ஒன்று சொல்லுவா, பேக் ஃபுட் பண்ணி ஒரு ஆட்டா அது ஃபோர் லைன்ல போனா திருப்பி அங்கேருந்து பாஸ் பண்ணி ஸ்டெம்ப் அடிச்சாக்கா வரத்துக்குள்ள ரீச் ஆகிறதுக்குள்ள அவுட் ஆயிடுவான்னு. ஆனா அது ஓவர் த்ரோன் பேர், ஸ்டெம்பு மேல படாம திருப்பி போர்ல போயிட்டது, அடிக்காமலே ஒரு ரன் அடிச்சது நாலு ரன் வந்துடும் சொல்லுவா இல்லையா. அத மாதிரி இந்த விலங்காய் எரியிற மாதிரி இங்க ஒரு அசுரன் அங்க ஒரு அசுரன், இந்த அசுரனை அந்த மரத்துல ஓங்கி அடிச்சு அந்த அசுரன் அங்கேருந்து விழுந்து இந்த அசுரன் கொண்ட மூணு சமயம் மூணு பேரையும் ஒரே சமயத்துல அட்டாக் பண்ணான்னு சொல்லுவா எம்பெருமான். அதனாலே கன்றினால் விலவெறிந்ததும், அது மட்டுமா, காளால் காளியம் தலை, காளிங்க மடுவிலே வரும்படியான பசுக்களையும் கன்றுகளையும் எல்லோரையும் விழுங்கும்படியான ஒரு நாகம். ஆனால் அந்த நாகம் ஒரு வரவாங்கி எப்படியோ இங்கு வந்தது, ஆனால் அந்த குந்தக மரத்தில் எழுந்து மேலே ஏறி யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாதவர்கள்லாம் பயந்துட்டு போன சமயத்தில் மேலே குதிச்சார். யார் என்ன எழுப்புறான்னு சொல்லி அந்த நாகமாகப்பட்டது, ஓஹோ யாரோ மேலே வந்து விழறாளேன்னு சொல்லி அவனை விழுங்க ஆரம்பித்தது. ஆனா அவனா அகப்படுவான், அதனுடைய தலைமையில ஏறி திமி 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 தி திம் அப்படியே நர்தனம் ஆடினான். அகங்கார மமகாரத்தை போக்கி காளியன் பொய்கை கலங்க பாய்ந்துட்டு அவன் நீன்முடி ஐந்திலும் நின்று நடம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன். ஐயோ விஷத்தையெல்லாம் கசித்து எதையே லட்சியம் பண்ணாம பெருமாள் ஆச்சரியமாக நர்தனமாடி அந்த விஷத்தையும் போக்கி அதனுடைய அகங்கார மமகாரத்தை போக்கி இனிமேல் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன்னு பிரதிஜை பண்ணி கொடுத்தது, பொழைச்சு போ ஓடி போ என்று அதை சமுத்திரத்தில் தள்ளி விட்டுட்டான். அதனாலே கன்றினால் விளவெறிந்ததும் காளால் காளியந்தலை மிதித்தது முதலா, ஒன்றா ரெண்டா மூணா, பகவானுடைய சரித்திரம் அதுவும் கிருஷ்ணாவதாரத்தில் எவ்வளோ எதிரிகள் வந்தாலும் எல்லாரையும் அனாயாசமாக ஜெயித்தான். அதனால வென்று சேர் பிள்ளை நல் விளையாட்டம் அனைத்திலும் அங்கென்றுள்ள முள்குளிர ஒன்றும் கண்டித பெற்றிலேன் அடியேன் காணுமாலினி உண்டே நிரருளே. பெருமாள் கோகுலத்தில் இருந்து ஆச்சரியமான எல்லாத்தையும் முடிச்சுட்டு மீண்டும் தம்முடைய தாயார், அதாவது பெற்ற தாய் நீயே பிறப்பித்த தந்தை நீ, அம்மா அப்பாவை சின்ன பிராயத்தில் குழந்தையா இருக்கச்சே விட்டுட்டு வந்தோம், அம்மாவை போய் பார்க்கணும்னு கண்ணன் ஆசைப்பட்டு அந்த தேவகியும் வசுதேவனை சேவிக்க போனாராம். கிருஷ்ணா ஏதோ பாக்கிய விசேஷத்தினால எனக்கு பிள்ளையாக பிறந்த, ஆனால் உன்னுடைய வைபவங்கள் அத்தியாச்சரியமான லீலைகள் கிரீடைகள் ஒன்று கூட நான் ஒன்றும் கண்டில பெற்றிலேன் அடியேன் ஒன்று கூட நான் சேவிக்கலையாப்பா, எனக்கு அதெல்லாவற்றையும் சேவிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீ பிறந்தியோ தவிர உன்னுடைய ஆனந்தான வைபவங்கள் எல்லாவற்றையும் நந்தனும் யசோதியும் அனுபவித்தாள், கோபர்கள் கோபிகள் எல்லாரும் அனுபவித்தா நாங்கள் சேவிக்கலையேன்னு. அதுக்காக பெருமாள் என்ன பண்ணாரா,
ஒரு நிமிஷத்தில் அப்படி ஒரு க்ஷணகாலம் வென்றி சேர் பிள்ளை நல் விளையாட்டம் அனைத்திலும் வென்றி சேர் பிள்ளை உனக்கு ஜெயத்துக்கு மேலே ஜெயம் அத விளையாட்டு அப்படி எல்லாவற்றையும் அங்கு என்றுள்ள முள் குளிர என் உள்ளம் குளிரும்படியாக எனக்கு சேவை சாதிக்கிறோம் ஒன்றும் கண்டிட பெற்றிலேன் ஒரு சேவையை கூட சேவிக்கல ஒரு நாளைக்கு பத்து விதமான சேவை அதாவது ரத்த சப்தமின்னு சொன்னா பிரம்மோத்சவத்துல ஒரு நாள் ஒரு ஒரு வாகனத்துல பெருமாள் எழுவார் காத்தால ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு எழுவார் சில கோவில்கள்ல காத்தால வெள்ள பல்லக்கில் தான் எழுவார் திருச்சின்னு பல்லக்கிலேயே எழுவார் வாகனம் இருந்தா அதுல எழுவார் ஆனா சில கோவில் பெரிய கோவில்கள்ல ரெண்டு வேளையும் வாகனத்திலேயே பெருமாள் சேவை சாய்ப்பார் ஆனா ரத்தசத்தமி என்னும்படியான ஒரு அழகான தினம் இருக்க சூரியன் இந்த பூலோகத்தில் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே சூரியகா பிரத்யக்ஷ தேவதா எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியவன் மங்களத்தை கொடுக்கக்கூடியவன் நாழியை காட்டக்கூடியவன் எல்லோருக்கும் அந்த அசுபத்தை போக்கி சுபத்தையே கொடுக்கக்கூடியவன் இல்லையா சூரியன் அந்த ரத்தசப்தமி அன்னைக்கு பெருமாள் ஏழு வாகனத்தில் புறப்பாடமாக ஒரே நாளில் கார்த்தால் ஆரம்பித்தா ராத்திரி வரையும் அந்த கார்த்தால பெருமாள் விசேஷமாக சூரிய பிரபையில முதல் வாகனமாக எழுவார் ஆனா ராத்திரி சந்திரோதய மார்ச்ச சந்திர பிரபையில எழுவார் மத்திய கருட வாகனம் அனுமந்த வாகனம் அம்ச வாகனம் அப்படி ஒரு வாகனங்கள்லாம் பெருமாள் சேவை சாதிப்பார் அது ரத்தசப்தமி அன்னைக்கு மட்டும் கார்த்தால சூரியன் ராத்திரி சந்திரன் மத்திய மற்ற வாகனங்கள் ஆனா இங்க எப்படி ஒன்றும் கண்டிட பெற்றிலே நடியேன் இப்படிப்பட்டதான அற்புதமான சேவைகள் பூர்த்தியாக தேவகிக்கும் வசுதேவருக்கும் பெருமாள் சேவை சாதித்தாராம் காணுமால் இனி உண்டே நினருளே என்று அப்படிப்பட்டதான கிருஷ்ணாவதார சரித்திரம் இருக்க ஒன்னொன்னும் ரொம்ப விசேஷமானது அந்த வைத்துஷ்யத்தை ஆழ்வார் படிப்படியாக சொல்லினார் அதாவது பனிக்கடலில் பள்ளி கோளை பழக விட்டு ஓடி வந்தேன் மனக்கடலில் வாழ வல்ல மாயமன ஆழ நம்பி தனி கடலே தனி சுடரே தனி உலகே என்றென்று உனக்கிடமாயிருக்க என்னை உனக்குறித்தாக்கினையே பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு பனிக்கடல் அந்த க்ஷீராப்தியில பெருமாள் ஓடி வந்த அதை விட்டுட்ட மனக்கடலில் வாழவல்ல என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள அழகான மன்சத்துல அழகாக சைனித்து கொண்டு பிராட்டியோட சேவை சாதிக்கிறியே அதனால தனிக்கடலே ஆச்சரியமான கடல் உண்டுது அதை விட்டுட்ட தனி சுடரே அழகான ஜோதி சுரூபமான இடம் அதையும் விட்டுட்ட தனி உலகே உனக்கு என்று திரிபாத் விபூதியான பிரபஞ்சம் அதிலேருந்து நீ அவதாரம் பண்ணிருக்க உனக்கிடமாயிருக்க அப்படிப்பட்டதான எவருமானை என்னுடைய ஹிருதயத்துல வந்து நித்தியவாசம் பண்றிய என்னை உனக்குறித்தாக்கினையே என்று அழகாக அனுபவித்தார் அதிலே எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னைக்கு விபவாவதாரத்தினுடைய வைதுஷ்யம் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு க்ஷேத்திரமாக கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே கொண்டல் வண்ணன் அவன் யாரு கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் நான்கு தோழன் குணி சார்கன் ஒன் சங்கதை வாழ் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே என்று சொல்கிறார் இல்லையா அதனாலே கொண்டல் வண்ணன் கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் திவத்திலும் பசுநிறை மேய புவத்தி செங்கனிவாயங்கள் ஆயர் தேவை என்பதாக பசுமைக்கு கன்றுமே தினிது வந்த காளா என்றும் பசுக்களை மேய்ப்பதிலே திருவள்ளம் கொண்டவனாக ஸ்ரீவைகுண்டத்தையும் விட்டு இங்கு மதுரையிலே கோகுலத்திலே திருவாய்ப்பாடியிலே பெருமாள் பசுக்கள் எல்லாம் மேய்த்தார் அதனால ஆயர் குலத்தினில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணன் தன்னை எங்களுக்காக எங்களுடைய குலத்திலே அவதாரம் பண்ணி எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்தே கிருஷ்ணா என்று அங்கு திருவாய்ப்பாடியிலே கண்ணன பெருமானை கொண்டாடுகின்றார்கள் அதனால கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் அந்த வெண்ணை சாப்பிட்றதுக்காக ஈட்டிய வெண்ணை தொழுவுண்ண போந்து இவிழைத்து வன்போன் கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் அப்படிப்பட்டதான் ஸ்ரீகிருஷ்ணா என் உள்ளம் கவர்ந்தானை கல் போன்றுதானே என் நெஞ்சையும் உருக்கி உனை உன திருவடியிலே ஆட்படுத்தும்படியாக பண்ணினியே அதனால என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் நீ அப்படிப்பட்டவன் தேவர்களுக்கெல்லாம் நித்திய சூரிகளுக்கெல்லாம் ஆனந்தமயமாக சிவை குண்டத்தில் சேவை சாதிக்கக்கூடியவன் அணியரங்கன் அதை விட்டுட்டு
ஆச்சரியமான ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் என்றதாக கௌஸ்துப மணியை கொண்டு நீல நாயகத்தை சாத்திட்டு அந்த கஸ்தூரி திலகத்தோடும் அப்படி சிரிச்ச வாயோட அந்த அழகான அந்த அர்ச்சாவதார திருமேனியில் இருக்கிய அண்டர்கோர் அணியரங்கன் என் அவுதினை கண்ட கண்கள் இப்படிப்பட்டதான தேவாமிர்தமான ரங்கநாதா ஸ்ரீ லக்ஷ்மீந்து சும்மா ஸ்ரீ ரங்கப்பிரபு ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஸ்ரீ தேவாதிராஜா மற்றொன்றினை காணாவே இந்த கண்ணால வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்ன தாருற்ற என்னை ஒழிய எண்ணில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்றப்பருகினான் காருக்கும் காட்கரையப்பன் என்பதாக திருவாய்மொழியில திருக்காட்கரையில எம்பெருமானை பத்தி ரொம்ப அழகா சொல்ற நம்மாழ்வார் என்ன நினைச்சான் கிருஷ்ணா உன்னை அப்படியே பருகிட போறேன்னு நினைச்சேறான் வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் அதாவது மாத்திரை போட்டு தீர்க்கம் குடிச்சுப்பா இல்ல இல்லையா அப்படி மாத்திரை போட்டுக்கிற மாதிரி உன்னை அப்படியே நான் என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள இருத்திக்க போறேன் ஒரு அப்படியே மாத்திரை மாதிரி உன்னை விழுங்க போறேன்னு விழுங்குறதுன்னா அப்படி போட்டுட்டு அப்படியே முழுங்கிடலாம் இவர் பார்த்தார் என்ன முழுங்குறதுக்கு நீர் ஒத்து இருக்காரா நான் என்ன பண்ற பாருன்னா வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் கான் நான் உம்மை முழுங்க போறேன் அப்படின்னு சொன்னாரா நம்மாழ்வார் பெருமாளை பார்த்து பெருமாளை பண்ணுறா ஆறுற்ற என்னை ஒழிய எண்ணில் முன்னம் பாரித்து நானும் உனக்கு முன்னாடியே நினைச்சிட்டு இருக்கேன் தான் என்னை முற்ற பருகினான் நீர் சாலிட சாப்பிட்ட அதாவது சாலிடுனா கெட்டியா இருக்கும் இல்லையா லிக்விடுனா கரைச்சி இருக்கும் உம்மை கஷாயம் மாதிரி அதாவது அழகாக நல்ல உடம்புக்கு ஆனந்தத்தை கொடுக்கும்படியான நல்ல ஒரு பானகத்தை ஒரு க்ஷீரத்தை எப்படி சாப்பிடுவோம் அதை மாதிரி உம்மை நான் கரைச்சி சாப்பிட்டு போறேன்னு பெருமாள் தான் என்னை முற்ற பருகினான் பருகினான்னா அப்படியே விழுங்கி சாப்பிட்றது இல்லை அப்படியே சூப்பி சாப்பிட்றது கடிச்சு சாப்பிட்றது விழுங்கி சாப்பிட்றது அது மாதிரி பெருமாள் ஆழ்வாரியே சாப்பிட்டேறான் அதனால உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னை முன்னில் இட்டேன் என்னப்பா என் இருடி கேஷா என் உயிர் காவலனே எனக்கு நீதானே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித அத்தியந்த சேஷபாவ கிங்குருவான கிருதாஞ்சலி புடோ பகவந்தம் உபாசிதா கிருஷ்ணா அப்படிப்பட்டதான எம்பெருமானான சிவன் நாராயணா உன்ன நான் எப்பொழுதுமே தியானம் பண்ணிக்கொண்டு உனக்கே அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இந்த ஆத்மாவும் உன்னுடுதான் என்பதாக பாவித்து ஆழ்வார்கள் எல்லாம் விசேஷமாக கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டா அப்படிப்பட்டதான கிருஷ்ணாவதாரம் நடந்ததான அற்புதமான ஜெயந்தி இன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி அதனால ஸ்ரீ ஜெயந்தின்னு சொன்னா க்ஷேமமாகப்பட்டது பெருமாளுக்கு திருநாமத்துக்கு முன்னாடி ஸ்ரீனு போடுவோம் ஸ்ரீனு போட்டுதான் ரங்கநாதன் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் ஸ்ரீ வரதராஜன் ஸ்ரீ சம்பத்குமார்னு பெருமாளுக்கு ஸ்ரீ போட்டு சொல்ற மொழியோ அதனால இந்த ஸ்ரீ என்று சொன்னால் உலகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தையும் மங்களத்தையும் வாரி வழங்க வல்லது அந்த ஸ்ரீயான பரமாத்மாவான கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரு அவனுடைய அவதார நன்னாள் எல்லாருடைய திருமாளிகையிலேயும் எல்லா திருக்கோயில்களிலேயும் தேசாந்திரங்களிலே எல்லா உலகம் பூரா பிரபஞ்சம் பூராவாகும் விசேஷமான கண்ணன் எம்பெருமானை ஆராதித்து கண்ணலிலட்டு அவத்தோடு சீழை என்பதாக அவனுக்கு வியஞ்சனங்கள்லாம் சமர்ப்பித்து கண்ணனுடைய பிரீத்தியாக எல்லாமே குழந்தைகள் அவன்தான் அருள்வான் அந்த எம்பெருமானுடைய ஸ்ரீஜெயந்தி மகோத்சவம் கண்ணனுடைய திருவடி போடுவா ஆத்துல எல்லாராத்துக்கும் கண்ணன் உள்ள வர்றதாக ரெண்டு கையால் அப்படி கீழே ஊனி அதுல ஒரு அஞ்சு பாதம் பரல் வைத்து பெருமாள் சன்னதியில வைப்பா அதுக்கப்புறம் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுவா திருவாராதனமாகி தலியம் செய்ய பண்ணி அதுக்கப்புறம் தீர்த்தம் பானகம் நவநீதம் பிரசாதங்கள் அதுக்கப்புறம் ததியாராதன் இது மாதிரி நடக்கும் அப்படிப்பட்டதான வைபவத்தை எல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கும்படியான எம்பெருமான் ஆராதனானாம் சர்வேஷாம் எந்த ஆராதனம் பண்ணினாலும் விஷ்ணோர் ஆராதனம் வரும் அந்த ஆராதனங்களுக்குள்ளே தலை சிறந்ததானது விஷ்ணுவை ஆராதிப்பது தஸ்மாத் பரதரம் புரோக்தம் அதை காட்டிலும் ஒன்று உயர்ந்ததா என்று கேட்டால் தஸ்மாத் பரதரம் அதுக்கு மேல ததீ ஆராதனம் வரும் பாகவத ஆராதனம் அதற்கு மேல வசதினுவா அப்படிப்பட்டதான ஸ்ரீஜெயந்தியில எல்லாரும் பகவானை ஆராதித்து கண்ணனுடைய திருவடி வாரத்திலே எல்லா விதமான சர்வத்தையும் அவன் திருவடியிலே சமர்ப்பித்து
அங்க கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. அந்த கண்ணனுடைய அற்புதமான கதையாக காலக்ஷேபமாக சரித்திரமாக கேட்டு ஆனந்தித்து எல்லாருக்கும் சந்தான சம்பதம் லக்ஷ்மீம் ஆயுஹு ஆரோக்கிய பூர்விகாம் ஸ்ரீ கிருஷ்ண பதத்வந்து தத்யாது அத்வந்த வைபவம் என்பதாக, அதாவது சந்தானம் நல்ல சத்சந்தானம், விவாகம் ஆகாதவர்களுக்கெல்லாம் காலத்திலே விவாகம் ஆக வேண்டும், விவாகமானவர்கள் கல்யாணமானவர்களா சகாலத்திலே சத்புத்திரால் நல்ல குழந்தைகள் பிறக்க வேண்டும், பொன் பிள்ளைகள் ரெண்டுத்தையும் பெருமாள் அனுகிரகம், சந்தான சம்பதம் அகண்ட ஐஸ்வர்யத்தையும் சந்தான சம்பதம் லக்ஷ்மி கட்டாட்சம் பூர்த்தியா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யமும் நிறைஞ்சிருக்கணும், சந்தான சம்பதம் லக்ஷ்மி எல்லாம் இருக்கு, தீர்க்கமான ஆயுஸ் 100 ஆயுஸ் வேதத்தில் சொல்லப்பட முடியாத 100 ஆண்டு காலம் சகல சௌபாகியமா இருக்கணும், ஆயுகு ஆரோக்கியம் 100 ஆண்டுகள் இருந்தாலும் எந்த விதமான பிணி வியாதிகள் இல்லாமல் இருக்கணும். இந்த குரானான்னு இப்ப உலகத்தெல்லாம் படிச்சுட்டு பாருங்க, அறவே ஒழுங்கி எல்லாரும் சகல சௌபாகியமாக சந்தோஷமா இருக்கணும், நோய் நொடி இல்லாம சௌக்கியமா தாயார் சகோபனார் தாத்தா பாட்டி பேரன் பேத்தி எல்லாரோட சேர்ந்திருந்து கூடியிருந்து குளிர்ந்து என்ன முடியாத ஸ்ரீ கிருஷ்ண பதத்வந்தம் அந்த எம்பெருமானுடைய திவ்ய சரித்திரத்துல தத்யாது அத்வந்த வைபவம் என்று பிரார்த்தித்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் மங்களானி பவந்து.